to our channel Simply Sri. திருவாடி பூரம். ஆடி பூரம்ங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். சிவன் கோவில் பெருமாள் கோவில் ரெண்டு இடத்துலையுமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுற நாள். சிவன் கோவிலில் அம்பாளுக்கு வளகாப்பு செஞ்சு கொண்டாடுவாங்க. பெருமாள் கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, அன்னைக்கு தான் ஆண்டாளோட ஜெயந்தி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்த பெரியாழ்வாருக்கு துளசி மாடத்துக்கு அடியில் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு தான் ஆண்டாள் வந்து குழந்தையாக கிடைச்சார். அதுக்கப்புறமா அவர் திருப்பாவை பாடி பெருமாளோட ஐக்கியமான கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. அம்மனுக்கு வளகாப்பு பண்றது தான் ஆடி பூரம். முதல்ல ஆரம்பித்தப்போ ஒரு டாக்டர் இல்லாக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்தது ப்ரெக்னன்சியில். அப்போ வேண்டின்னேன் இந்த வருஷம் வளகாப்பு பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்தேன். அது அது நல்லா இருந்தது. அதனால் அதுக்கப்புறம் எப்போவுமே முடியாது சக்தி அம்மன் கொடுக்குறோம். அதனால் இத்தனை வருஷமாக 10 அதை பண்ணிட்டு வந்துருக்கேன். அதாவது நம்ம வந்து அம்மனுக்கு வளகாப்பு பண்ணுறதா அர்த்தம். அது அம்மனுக்கு புடவை வளையல் பழம் பூ எல்லாத்தையும் கொண்டு போய் அவளுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். அதை வச்சு அவள் அலங்காரம் பண்ணி அந்த இடம் ஃபுல்லாகவே வளையலாலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாள். அவளுக்கு வளையல்லையே பாவாடை மாதிரி சாத்தி மொத்தமே அந்த சந்நிதி ஃபுல்லாக வளையல்லையே அலங்காரம் பண்ணியிருப்பாள். அதுதான் அம்மனுக்கு வளகாப்பு. அது அது அர்த்தம். அவளுக்கு சீர் வளகாப்பு சீர் நம்ம கொடுக்கணும். 7 7 7 சாதம் எல்லாம் பண்ணி பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாத்தோடையும் கொண்டு போய் அங்கே கொடுத்து அம்பாளுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு அங்கே இருக்கவா எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணிவிடுவா. அதே மாதிரி 7 அங்கே 7 புடவையும் ப்ளவுஸ் பிட்டும் வச்சு அங்கேயும் கொடுத்துட்டு வந்துடுவோம். இது இது வரைக்கும் பண்ணின்னு வந்துட்டுருக்கோம். மகா அனுகிரகத்தை இன்னமும் பண்ணணும், கண்டினியூ பண்ணி பண்ணணும்.